அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குநர்கிட்டேருந்து ஒரு கடிதம் வந்து அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிக்கு வந்து அமைச்சிருக்காங்க. அது என்ன அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஆய்வக உதவியாளர் அதாவது லேப் அசிஸ்டன்ட் அவருடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ வந்து இருக்குது, வேக்கண்ட் வந்து ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறத அந்த விவரத்தை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பள்ளியிலையும் அதை வந்து பூர்த்தி செய்து எப்போ வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, 31/10/2020க்குள்ளே வந்து அதோட இறுதி பட்டியலையும் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இப்போது 10வது மாதத்தில் வந்து இது கேட்குறாங்க அப்படின்னா, இன்னும் 2 மந்த்ஸ் இல்லை 2021க்குள்ளே இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து வயசாக வந்து படித்தா நல்லா இருக்குன்னு வந்து சொல்கிறேன். இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, 150 கொஷின்ஸ் வந்து 150 கொஷின்ஸ் மொத்தமாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் சயின்ஸ்லேருந்து இருக்கும், மீதி 50 கொஷின்ஸ் வந்து ஜிகேலேருந்து இருக்கும். இதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து சயின்ஸ், இதில் வந்து நல்ல மார்க் எடுத்தாவே வந்து ஜெயிச்சிடலாம். போன வாட்டி வந்து கட் ஆஃப் வந்து 117 115 ப்ளஸ்லாம் வந்து கிடச்சிச்சு. 115 ப்ளஸ்லாம் வந்து 2015 வந்து கிடச்சிச்சு. 2015க்கு அப்புறம் 4 வருஷம் நடக்கலை. இப்போ வந்து புதுசாக வந்து 2021 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தெரியுது. எனவே டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாமையும் வந்து இப்போ சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக வந்து 2021 ஒரு அரசு பணியில் வந்து நம்ம வந்து இணைஞ்சிடலாம். இதுபோல் டிஎன்பிஎஸ்சி மற்றும் அது சம்மந்தமான வீடியோக்களை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.